இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே 14 பேர் கொண்ட பணிக்குழுவை பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்தார். இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடுவதற்காகவே தேர்தல் பணிக்குழு அமைக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. பாஜக இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் ஆதரவு அளிக்க தயார் என்று ஓ பன்னீர்செல்வம் பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார். இடைத்தேர்தலில் போட்டியிட தீவிரம் காட்டும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு பாஜகவின் ஆதரவை கோர திட்டமிட்டிருக்கின்றது. பாஜக நிர்வாகிகளை இன்று எடப்பாடி தரப்பு நேரில் சந்தித்து ஆதரவு கேட்கவும் முடிவு செய்துள்ளது. பாஜக போட்டியிடாவிட்டால் தங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என அக்கட்சி நிர்வாகிகளை சந்தித்து கோரிக்கை விடுக்க ஓ பன்னீர்செல்வம் முடிவு செய்துள்ளார். அதிமுகவின் இரு அணியும் ஆதரவு கேட்பதால் ஒரு தரப்பை ஆதரிக்குமா அல்லது பாஜக தனித்து களமிறங்குமா அல்லது தேர்தலில் பாஜக போட்டியிடாதா என்கின்ற சந்தேகங்களும் எழுந்திருக்கின்றது. கட்சி மேலிடத்தின் வலியுறுத்தல் அடிப்படையில் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து என்ன முடிவு எடுக்கும் என தெரியவில்லை. பாஜக தனித்து போட்டியிடுமா அல்லது பாமகவை போல போட்டியிடவில்லை என்று அறிவிக்குமா என்ற சலசலப்புகள் உருவாகி வருகின்றது. பெரும்பாலும் போட்டி இடாமலே விடும் என்றே பேசி வருகின்றனர் நாம் அரசியல் விமர்சகர்கள். நேயர்களே, இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்கள் என்ன?